ஹாய் ஹலோ வெல்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு நான் மூச்சை போட்டு பேசி இந்த விளம்பரம் அந்த விளம்பரம் அதை வாங்கணும் இதை வாங்கணும் இல்லைனா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன இதுன்னு பெரிய நிறையா சப்ஸ்கிரைபர்லாம் சேர்த்து நான் பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகி நான் அப்படியே என்ன இதுன்னு காசு வச 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 வசன்னு என்ன இதுன்னு கொட்டணும்னு நினச்சி பேச கிடையாது. உங்களுக்கு கேட்கணும்னு தோணுன்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா ஜஸ்ட் எப்படி டெய்லியும் விரல் ரேகை தேயத்தையே ஸ்கிப் பண்ணிட்டு நவுத்திட்டு இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அது மாதிரி ஜஸ்ட் மூவ் ஆன். பிகாஸ் என்னோடய மோட்டிவேஷனோ என்னோட ஒரு விஷயம் நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறது, நான் வந்து அடிபட்டுட்டேன் செருப்படி, நாத்தமான நாத்தமான கூட்டத்தில் அவ்வளோ தூரத்துக்கு எல்லா அடியும் வாங்கி ரத்தம் சிந்தி இதில் எல்லாத்தையும் பட்டு எல்லா தப்பையும் பார்த்து எல்லா தப்பையும் அனலைஸ் பண்ணி இதை நான் வந்து இன்னொரு ஜென்ரேஷனில் ஒரே ஒரு உயிர் நல்ல விதை நல்ல ஒரு செடியோ மரமோ அப்படி எல்லாம் மரத்தெல்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க, அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல ஒரு குழந்தை பிறந்து வருதுன்னா சாரி ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன், ப்ளூடூத்தில் பேட்டரி கொடுத்து போச்சு. எவ்வளோ கம்மியாடா கிடைக்கும், கம்மியாக கிடைக்கும்னு 10 கடை ஏறி இறங்கி கம்மியாகாது. எப்படினாலும் எலக்ட்ரானிக் டிவைஸ் செருப்பு மாதிரி தான் இருக்குது, அது கொஞ்சம் காலத்தில் போயிடுது. இது வரைக்கும் நான் எப்போது சைக்கிள் மிதிக்க ஆரம்பிச்சனோ ஹெட்ஃபோனை போட்டுட்டு எஃப்எம் கேட்டுட்டு அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை ஒரு 500-400 இருக்கும் ஒரு ஹெட்ஃபோனெல்லாம் வாங்கி பிச்சு ஒட்டு போட்டு ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் கேட்காம ரீசண்டாக ஒரு 4 ப்ளூடூத்து இது எல்லாமே என்ன இதுன்னு சீக்கிரமாக போயிடும். ஏன்னா 24 hours ஏதோ யாருக்கோ ஒருத்தர் ப்ளூ கலரில் இருப்பார், அவர் கழுத்தில் என்ன இதுன்னு பாம்பு இருக்கும், அந்த மாதிரி ஹெட்ஃபோன் என்ன இதுன்னு போட்டிருக்கேன்னு ஒருத்தர் சொன்னது அந்த மாதிரி. இப்போது ஹெட்ஃபோன் இல்லாமல் பேசினேன், அதனால் அது சவுண்டா கேட்குமா? ஏன்னா சவுண்டா பேசினா அவங்க வாய்ப்பாப்பாங்களோன்னு எனக்கு இந்த விஷயத்துல என் பையன்கிட்டே கேட்பேன். ஆற்றுக்கு குளிக்க போயிருந்தோம் ரீசெண்டாக, கொஞ்ச நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, நான் அங்கே போய் குளிக்கலாம் ட்ரெஸ் போட்டு தான், இவள்கள மாதிரி யாரையும் டவுனாக சொல்ல விரும்பல, அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அங்கே யாராவது இருக்காங்களா இல்லை எவ்வளாவது இருக்காளா அப்படின்னு 1000 தடவை யோசிக்குது. அங்கே போய் குளிக்கலாமான்னு இவன்ட்டு நான் கேட்குறேன், போகலாமா வேணாமா? போகலாம். அவனுக்கு எந்த உனக்கு அப்படி எதுவுமே தோணலையாடா, அவங்க பார்ப்பாங்களே இவங்க பார்ப்பாங்களே இல்லை பேசும் போதோ இல்லை கேட்கும் போதோ அப்படி அப்படின்லாம் எனக்கெலாம் தோணலையே. அப்போ எனக்கு ஒரு விஷயம் செய்ய போகிறது இல்லை அப்படின்னா அது ஏன் இவ்வளோ டைம் ஒன்று நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேனோ இல்லை பேசணும்னு நினைக்கிறனோ அது எனக்குள்ள 1000 தடவை ஒருத்தரெல்லாம் ஸ்ரீலங்க கலந்து பேசுவார். இங்கே இருக்கவன் ஹிந்துவாக இருந்தால் நவுத்திருங்க, முஸ்லீமாக இருந்தால் கேட்க விருப்பம் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நீ எல்லாம் நீ யார் மோத எனக்கு சொல்கிறதுக்குன்னு நினச்சிருந்தா நவுத்திடலாம். ஏன்னா உங்கள் ட்ராக்கு வேறு என் ட்ராக்கு வேறு. நான் இப்போயுமே என்னோட ஒரே ஒரு விஷயம் இன்னும் ஒரு செடியோ மரமோ ஒரு இது இருக்குன்னா அந்த மரமோ நல்ல விதை நல்ல உரம் இதெல்லாம் போட்டு வளர்க்கணும், பிள்ளைங்களுக்கு என்ன இதுன்னு நல்ல சோறு கொடுத்து ஆரோக்கியமாக வளர்க்கணும், இல்லைன்னா கொழு கொழு கொழுன்னு வளர்க்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் அவங்கள மாதிரி இல்லைன்னா அதை பியூராக கொடுக்கணும், உண்மையை கொடுக்கணும், உண்மையை சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு போராடுற ஒரு அப்பன். ஒரு அப்பனா எல்லாம் வளர்ந்தவங்களை பாதி விஷம் முக்கால்வாசி விஷம் முழு விஷம் அவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் கேட்க வெறுப்பாக இருக்கும் கடுப்பாக இருக்கும். நாங்கள் அந்த காலத்தில் பார்க்காதாதான், நாங்கள் அந்த காலத்தில் அப்படி இப்படின்றதுக்கு நீ என்ன அப்படின்றிருந்தா ஜஸ்ட்டு
போட்டிக்கோ பொறாமைக்கோ சொல்ல, நீங்கள் உங்கள் காதோ மைண்டோ இதோ கொடுத்து கோபத்தை ஏற்றிக்க வேணாம். உங்களுக்கு இருக்க பிபி சுகர் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி காசெல்லாம் செலவாயிருக்கும். இதை கேட்டால் உங்களுக்கு கோபம் வரலாம். இல்லை ஏதோ ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் சொல்லுவாங்க, கர்ப்பிணி பெண்கள் ஏதோ அந்த மாதிரி சொல்லுவேன். அந்த மாதிரி யாருக்கு கேட்க விருப்பம் இல்லையோ ஜஸ்ட் மூவ் ஆன். அவங்களுக்கு எந்த விதமான, நான் இப்பயும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்குங்க, இல்லைனா என்னமோ சொல்லுவாங்களே. ஆ, ஏதோ மெத்தட்லாம் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்ணு தெரியுதான்னு கமெண்ட் பண்ணுமா, இன்னும் என்னெல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க. ஆ, இந்த நடிகர்களில் யாரை பிடிக்கும், அவங்க வந்து நடிக்கிறதோ அவங்க வந்து பண்ணுறதோ அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு தானே ஒழிஞ்சு இப்படி ஒரு கூட்டத்தை வந்து, நீ உனக்கு ஒரு கூட்டம் எனக்கு ஒரு கூட்டம், அந்த கூட்டம் ஒன்று என்ன அடிக்கட்டும் இல்லை ஓன் போஸ்டரை கிழிக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்லி, அவனோட வயிற்று பொழப்புக்கு எப்படி நான் என்னோடய வயிற்று பொழப்புக்கு நான் என் கண்ணெறிய உட்காந்து என்னதுன்னு வண்டி ஓட்டுறனும், என்னோட என்னதுன்னு உண்மையாக நான் ஒருத்தர்கிட்ட என்னதுன்னு பேசணும்னு நினைக்கல இல்லை பழகணும்னு நினைக்கல இருந்தாலும், ஆ ஆமாங்க வாங்க உட்காருங்க, எங்கே போகணுங்க, எவ்வளோ தூரங்க, எப்படிங்க, எங்கே இறக்கும் உங்கன்னு இப்படின்னு நான் வந்து பேசுகிறேன் வைக்கிறேன்னா அது என்னோடய ஆக்ட், என்னோடய இது. அதுக்காக நான் வந்து என்னை, ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லைஃப்பில் ஹீரோ தான். ஏன்னா யாருமே எந்த ஒரு உயிருமே பிறந்ததுலேருந்து கஷ்டமே இல்லைப்பா. இந்த நாள் வரைக்கும் நான் ஹாப்பியாக வாழ்கிறேன், என்ன மாதிரி ஹாப்பி தெரியுமா, செம்ம ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒரு அப்பு இருந்தால் ஒரு டவுன் இருக்க தான் செய்யும். ரொம்ப சந்தோஷமாக கூத்துச்சு கூத்தாடி அப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு காலம் என்ன அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்க காலம் இருந்திருக்கும். இல்லாமல் எந்த உயிருமே கிடையாது இந்த உலகத்தில். இந்தியாவில் இருக்கலாம், பாகிஸ்தான்லையாக இருக்கலாம், இல்லை ஓ ரஷ்யா, எந்த ஊர் எந்த நாடு எந்த இடம் எடுத்தாலும் அந்த ஹியூமன் பீயிங்காக அந்த உயிர் நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு சின்ன கஷ்டமாக. அது எக்ஸாம்பிள், நீ வெளியில் வயிற்றுலேருந்து வெளியில் வரிய அந்த குழந்தையாக வெளியில் வரும் போது நீ சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாகி இந்த பாவமான உலகத்தில் குதிச்சுட்டேனே அப்படின்னு சந்தோஷமாக வந்த ஒரு உயிர் கிடையாது. ஆனால் முஸ்லீம் அவங்க படி ஒரு அந்த அதை நான் வந்து கொண்டு வர விரும்பலை. ஏன்னா நான் என்னோடய மைண்டில் இருக்க சப்ஜெக்டை வந்து கொண்டு வரேன்னா நான் வந்து என்ன ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, ஈவன் இதனால் என்ன இப்படி மாற்ற நான் அந்த மாதிரி என்றைக்குமே நினச்சதில்லை. என்னோடய எண்ணமும் அது கிடையவும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நான் இருக்க முஸ்லீம்னு இருக்கிறதுல ஏகப்பட்ட பேர், நான் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் எப்படி வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. எங்கேயோ இருந்து எந்த நாட்டிலையோ இருந்து ஐஎஸ்ஐஎஸ் அவங்கள பார்த்து எந்த அனலைஸும் தெரில. ஆனால் அவங்கெல்லாம் இப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லவே இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் அவங்க எவனோ ஒருத்தன் என்னன்னு பண்ணுறனால இங்கே இருக்கவனும் எந்த விதமாக எதுவுமே செய்யாத உண்மையான என்னோட மார்க்கும் பியூரானது. ஆனால் நான் பியூரானவன் கிடையாது, அதுக்கு ட்ரை பண்ணுற ஒருத்தர் அவ்வளோதான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னாதுன்னு வெள்ளிக்கிழமை மட்டும் ட்ரை பண்ணுற ஒருத்தர், அது அவங்கவுங்களது. யாரோடதும் நீ வந்து மர நெருப்புக்கு தான் நீ இதுக்கு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணவோ ஜட்ஜ் பண்ணவோ கூடாதுன்றது என் மார்க்கம். அப்படி நான் யாரையாவது பண்ணியிருந்தா உண்மையாலுமே என் மனசு அறிஞ்சு மன்னிப்புன்னா என் வார்த்தையால் மன்னிப்பு கேட்குறேன். அது முஸ்லீமாக இருந்தா, ஏன்னா என்னோடய கணக்கு என்னோடய மைண்டில் இருக்க டாலி படி நீ வந்து உனக்கு நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கு. இங்கே எப்படி போய் ஒரு கோர்ட்டில் நிற்கிறோம், இல்லை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், எக்ஸாம்பிளுக்கு திருடி ஃபார்ஜரி இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கேஸ் கிடையாது, இதெல்லாம் சும்மா கப்பிங்க காசு வாங்கிட்டு விட்டு போவோம், ஒருத்தபடி ஒரு கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா தூக்கு தண்டனை அப்படின்னு வச்சுருக்காங்க. அது சட்டம், அதுதான் வந்து நடைமுறையில் இருக்கு. இங்கே ஒருத்தரை நான் கொண்டுட்டேன், இல்லை எனக்கு கொலை வெறி உச்சத்தில் இருக்கு. ஒரு லிஸ்ட் எடுத்து என்னதுன்னு ஒரு 40-50 பேரை என்னதுன்னு தேடி 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 வெட்டி கொள்கிறேன். அந்த 40-49 பேரை நான் வந்து கொன்னேன்னா
என்னை எப்படி இருந்தாலும் ஒரு தடவை தான் என்னை கொல்ல முடியும். அந்த 49 உயிருக்கு நான் என்னன்னு கொடுத்த வழியை எனக்கு கொடுக்க முடியாது. அதை விட இன்னொருத்தவனும் இருந்தானே, ஆ ஹிட்லர். அவன் என்ன பண்ணா யூதர்களை ஒரு அதெல்லாம் உண்மையாக என்னன்னு தெரியல. ஹிட்லர் அவன் இவன் அந்த மாதிரி அப்படி கொண்டவனும் அவனுக்கும் ஒரு தடவை சாவு வந்துச்சு. இல்லை சட்டப்படி என்ன இதுன்னு ரூல்ஸ் எல்லாம் இவ்வளோ தான், திருடிட்டா என் மார்க்கத்தில் இல்லை வேறு நாட்டில்னா கையை வெட்டுவாங்க. அந்த காலத்தில் என்ன இதுன்னு விபச்சாரம் பண்ணிட்டா கட்டி வச்சு கல்லால் அடித்து சாவடிக்கணும், இல்லைனா இவ்வளோ சவுக்கடி. இந்த மாதிரி என்ன இதுன்னு ஒவ்வொன்றோட வழியை இங்கேயே நான் டேலி பண்ணிக்கணும். தப்பு நான் இந்த பூமியிலேயே நான் என் பாவத்துக்கு டேலி பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி ஒன்று இன்னொன்று அளவற்ற அருளான நிகழற்ற அன்புடையவன்னா அவ்வளோ அன்பு. ஒரே ஒரு தாயே தாயின்னா என்னன்னு எனக்கு இப்போல்லாம், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலம் என்னன்னே தெரியாத போது வேணா அம்மா பாசம் ஆட்டுக்குட்டி பாசம்னு என்ன ஏதுன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. என்ன அளவுக்கு பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க இல்லை அம்மாவை பார்த்து என்ன மாதிரி எழுதியிருக்காங்கன்னு நினச்சி அம்மா அம்மா அம்மான்னு. ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் அம்மாவா இன்னும் என் மார்க்க மட்டும் தாய் அப்படின்லாம் இல்லை, அதுவே வேறு ஒரு லேடின்னு வச்சுக்கிட்டா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அவ்வளோ புதுசு புதுசு புதுசான என்ன இதுன்னு எழுதுவேன் வார்த்தை, அந்த மாதிரி வார்த்தை டிக்ஷனரியில் இல்லாத வார்த்தையெல்லாம் எழுதி என்னன்னு திட்டணுன்ற அளவுக்கு இருக்குது. அப்படி யாரும் பண்ண வேணாம், அது வந்து என்னோட நான் அனுபவிக்கிற வழி வேதனை. நான் ஒரு கேரக்டரை நான் ஒருத்தனை உருவாக்க நினைக்கும் போது எதிரி எங்கேயோ இருந்து என்னாதுன்னு வேறு ஸ்கூல்லேருந்து நான் எதையெல்லாம் நான் வந்து இம்ப்யூரிட்டிஸ்னு எது நல்லது கெட்டதுன்னு நான் பார்த்து வளர்ந்தனோ அந்த நல்லது கெட்டதில் எப்படி கொடுக்கணும் இப்படி இப்படின்னு நினச்சி ஸ்கூலுக்கு நான் எந்த ஏஜில் எந்த ஏஜ் வரைக்கும் எது தேவை எந்த ஏஜுக்கு அப்புறம் எது ஏறும் எதெல்லாம் வந்து எதை எப்படி போட்டு அந்த மைண்டுக்குள்ளே இவ்வளோ நான் ட்ரை பண்ணி இவ்வளோ முயற்சி எடுக்கும் போது இதை நான் அழிப்பேன் இதை நான் வந்து கெடுப்பேன் நீ என்னன்னு பார்த்துடலான்னு போட்டிக்கு நிற்கிறது அது என்ன என்ன அப்படின்னா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் எக்ஸாம்பிள் நான் எதை வச்சு பார்த்தேன்னா இப்ராஹிம்னு ஒருத்தர் இருந்தார், அவங்க அப்பா வந்து முஸ்லீம் கிடையாது, அவரை நீங்கள் அவருக்காக துவா கேட்காதீங்க அப்படின்னு நல்லா சொல்லிடுறான். நான் முஸ்லீமாக இருந்தால் நவுத்திடுங்க, ஏன்னா சாரி திரும்பி திரும்பி உங்களை எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறதோ, ஏன்னா நீங்கள் சில வருஷமாகவே இவன் முன்னோ உன் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி. எனக்கு ஒவ்வொன்றையும் பார்க்கும் போதுமே ஒரு நான் முஸ்லீமாக இல்லாமல் வருது, ஒரு ஜென்ரலாக ஒரு ஆம்பளையாக நான் பார்க்குறேன்னா ஹாஃப் நேக்கடாக வந்து பார்க்குறேன். ஒரு பொம்பளையை பார்த்தா ஆசை வரும், எந்த ஆம்பளைக்காக இருந்தாலும் வரும், நல்ல ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் பசியில் இருக்க அவனுக்கு வரலாம் வரும், அது பொம்பளையாக இருந்தால். அது மாதிரி ஒருத்தர் வந்து சாமி கிட்ட அவர் பேசினாதான் அந்த கல்லோ சாமியோ அப்படி கல்லுன்னு நினச்சா அது கல் இல்லை சாமின்னு நினச்சா அது சாமி, அது நம்பிக்கையை பொறுத்து தான் அந்த கல்லும் சாமியாகிறது. கண்ணுக்கு தெரியாத மூச்சு காற்றை வாங்கி தான் வாழ்கிறாங்க அந்த கல்லை கும்பிட்றவங்களும், இல்லை முஸ்லீமோ இந்துவோ கிறிஸ்டினோ புத்திஸ்டோ இல்லை எக்ஸட்ரா எக்ஸட்ரா இவ்வளோ. இப்படி இருக்கும் போது இப்படி இது எல்லாமே ஒருத்தரை வந்து கடவுள்கிட்ட பேசுகிறவர் அப்பாடி இவர் அவர் பேசுகிற பாஷை என்ன தமிழ் தான், ஆனால் அங்கே பேசும்போது வேறு. அது மாதிரி நான் இவங்கன்னு சொல்கிறேன், நான் நல்லவன் நினச்சி நான் நல்லவனாகணும் ஒரு அஜர்த்தோட பழக்கம் வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளை நான் தேடி தேடி ஏர்போர்ட் பக்கத்தில் அண்ணா நகர் ஒரு பள்ளியாசலில் இருப்பார், அவருக்கு தேடி சோறெலாம் வந்துடும், அந்த மாதிரி அந்த சோறில் கொஞ்சம் கொடுப்பான். இவனுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்காது, காரணம் என்னன்னா என்னை பியூர் ஆகிக்கணும் எப்படின்னு ஒவ்வொரு கேரக்டராக, ஏன்னா என்னோடய ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் என்னோடய கேரக்டரை நான் பில்ட் பண்ண முடியும், இல்லை என்னோடய நல்லதை நான் வளர்த்துக்க முடியுன்றதில் நான் என்னன்னு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இடையூறுகள் என்னன்னு நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது, வந்து வந்து வெறுப்பான வெறுப்பு. அப்பா முடியல, திரும்பி 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 எதையாவது ஒன்று என்னதுன்னு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான் ரொம்ப நிறைய ட்ரை. லைஃப் ஃபுல்லாக தடையெல்லாம் வராமல் இருந்துட்டா எப்படி, கஷ்டம் இல்லாமல் எந்த உயிரும் இல்லை எந்த வாழ்க்கையும் இல்லை.
ஓகே கம் டு த பாயிண்ட். அப்படியே அந்த அஜித்துக்கு வந்து அவர்கிட்ட பழகி அவங்க திருநெல்வேலிக்காரன் அவன் வந்து எப்படின்னா அந்த ஜிம்மா இது ஜிம்மான்றானு ரம்ஜானுக்கெல்லாம் ரொம்ப நேரம் நைட்லாம் நின்று தொழுவாங்களாமா அப்படி அதுக்குன்னு மட்டும் வந்து ஒரு அஜரத்து வருவாராம். அந்த அஜரத்து வந்து குரானை ஃபுல்லாக 30 நாளைக்குள்ளே முடிக்கணும்னு கடை 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 அப்படின்னு வேக 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 வேகமாக ஓதுவாராம். அதை என்னன்னு ஒரு ஒரு வசனமும் ஒவ்வொரு வேர்டும் உனக்கு எவ்வளோ தூரத்துக்கு கிளியராக பேசுமோ அதெல்லாம் வந்து இவர் வந்து மனப்பாடம் பண்ணிட்டார். அதை வந்து ஓதுறவர் அவர் ஏன் அவருன்னு சொல்லணும் அவன் சொல்கிறேன் ஏன்னா அந்த கேரக்டர் அவர் அது ரொம்ப வருஷம் இருக்கும். நான் சின்ன பிள்ளையிலேயே எனக்கு மனுஷங்கன்னா இல்லை என்னதுன்னு அஜரத்துன்றவங்க சாமியார்ன்றவன் இல்லை ஃபாதர்ன்றவங்கெல்லாம் எப்படின்னே தெரியாத வயசில் நான் என்னன்னு அவன்கிட்ட கூட பேசி பழகி நான் எனக்கு தனியாக ஒரு ஃபோன் வாங்கியிருந்தேன். அப்போது சின்ன ஃபோன் ஃபஸ்ட்டு நோக்கியாவில் வந்த ஃபோனு அவன் நம்பர் மட்டும்தான் இருந்தது. அவன் எனக்கு நல்லதை கற்றுக் கொடுப்பான் இல்லை நானும் கூட நான் மனப்பாடம் பண்ணிடுவேன் இப்படின்ற நினச்சா அவன் என்னை ஒரு நல்ல ஒரு கேரளாக்காரங்க ஹோட்டல் தான் அதெல்லாம் போய் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கான். திருநெல்வேலிக்கு போய் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கும் போதெல்லாம் அவன் வந்து அல்வாலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன இதுன்னு இவன் மேலே தங்கியிருந்தான் பள்ளியாசில் என்னை கூப்பிட்டுருந்தான். இவ்வளோ நாளாக என்ன இது எந்த என்னோட மனசில் எனக்கு அப்போ அந்த வயசில் எந்த சின்ன பிள்ளைக்கும் இப்படி போய் என்னதுன்னு உடம்போட உடம்பு என்னதுன்னு அவன் உடம்புக்கு தேவை இப்படின்னு தெரியாது. ஆனால் அவன் என்ன தப்பாக வந்து படு எனக்கு பெட்டில் படுத்திருக்கான் பெட்டில் படுன்றான் எனக்கு தூக்கமே வரலைங்க அப்படின்றேன். படு பரவாயில்ல படு அப்படின்னா என்னடா இது என்றைக்கும் இல்லாமல் பெட்டில் படுன்றான் கூட என்னதுன்னு அப்போ எனக்கு என்னமோ தப்பாக இருக்குது. படுத்துட்டு என்னதுன்னு சில விஷயத்தெல்லாம் சென்சாரில் பிடிச்சி என்னதுன்னு கிள்றான் என்னை கன்னத்தில் என்னை என்ன சொல்கிறது நான் எப்பயுமே நேராக தான் படுப்பேன் சைடாக இப்படி திரும்பி படுது சைடாக நான் இல்லைங்க இல்லை ஏன் இப்போ பாரு என்ன பேண்ட் அண்ட் நீ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தைக்கிறேன். எனக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா அப்போ எனக்கு ஹார்ட் பீட்லாம் வலுவாக அடிக்குது எனக்கு இல்லைங்க நான் போகிறேன் அப்படின்னு. அப்போ தான் என்னதுன்னு கடைசியாக ஒருத்தி என்னதுன்னு பிடிச்சி கடித்து கீறுற மாதிரி அவன் என்னதுன்னு அவனோட பிஹேவியர் மாறுது. அந்த பிஹேவியர் மாறணுன்னே எனக்கு இல்லை அதுக்கப்புறமா என்னதுன்னு ஒரு வருஷம் கழித்து தானே ரம்ஜான் வரும் அதுக்கு அடுத்த ரம்ஜானுக்கு வந்தான் அவன் என்னதுன்னு அதுக்கடுத்தெல்லாம் ஓப்பனாகவே என்னதுன்னு பேச ஆரம்பிக்கிறான் பச்சையாக என்னதுன்னு கேட்க ஆரம்பிக்கிறான் இப்படிலாம் இப்படிலான்னு. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது இவங்களை தான் நான் இவ்வளோ மேன்மையாக நினச்சிருந்தேன் இவ்வளோ தூரத்துக்கு நினச்சிருந்தேன் இவ்வளோ லோஃபராணி இவ்வளோ வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமாக பிஹேவியர். ப்ளஸ் இன்னொரு கேரக்டர் என்னதுன்னு திருநெல்வேலி நம்ம டி நகரில் தேவி டிராவல்ஸில் ஓட்டும் போதும் அப்படி தான் சர்க்கரையாக அல்வாவில் எப்படி நெய்வடியுமோ அந்த மாதிரி பேசிட்டு காசு அட்டையை போட்டுட்டு போனவன் தான் அந்த டிரைவர் கூட இருந்தவன். அவன் திரும்பி அந்த காசும் வரல அவனும் வரல. நான் அதுக்கப்புறம் அந்த வேலையிலையும் இல்லை இந்த முன்னும் தலையெல்லாம் மின்னு 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 மின்னுன்னு வலிக்குது. இங்கே வண்டி ஓட்டுறதெல்லாம் தாண்டி இந்த கண்ணை என்ன இதுன்னு கண்ணால் பாவம் பண்ணிடக்கூடாது. ஆல்ரெடி எல்லாமே என்ன இதுன்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோவும் அஞ்சு இவ்வளோன்னு இருக்கும் போது ஒவ்வொன்றும் பெரிய க்வெஸ்சன் பேப்பராக வருது பெரிய பெரிய ஹார்ட் அண்ட் ஹார்ட். இட்ஸ் டூ ஹார்ட் to answer the questions. So, நல்லவனாலாம் வாழவே ட்ரை பண்ணாதீங்க. ஒல்சையும் ஒல்சையாக கெட்டவனாக இருந்தால் ரொம்ப சொர்க்கமாக இருக்கும் இந்த உலகம்.
இந்த உலகத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம், அப்படி வேணால் வர ட்ரை பண்ணுங்கள்.